ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மதியம் 2 மணிக்கு சரியாக தேர்வுத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் 11th பப்ளிக் எக்ஸாமில் எந்தெந்த பாடங்களில் மாணவ மாணவிகள் எவ்வளவு சென்டம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th கம்பேர் பண்ணும்போது 11th அனைத்து பாடங்கள்லையுமே மாணவ மாணவிகள் சென்டம் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கெமிஸ்ட்ரி போன்ற பல்வேறு பாடங்களில் மிக அதிகமாக சண்டை எடுத்திருந்தாங்க. ஆனால் 11th பொறுத்தளவுக்கும் மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சண்டை எடுத்திருக்காங்க. இப்போ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 9 சண்டை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ஒரு 13 சண்டை மட்டும் எடுத்திருக்காங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 440 சண்டை எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் 107 சண்டை, பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 65 சண்டை மட்டும்தான், மேக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக 17 சண்டை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு மேக்ஸ் 11th வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக வந்ததுனால 11th வந்து ரொம்ப ரொம்ப மேக்ஸுடைய சண்டம் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா பாட்டனியில் வந்து 2 தான் எடுத்திருக்காங்க. ஜுவாலஜியில் வந்து 34 எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 940 எடுத்திருக்காங்க. காமர்ஸ் பாடங்களில் 214 சண்டமும், அக்கௌண்டன்சி கணக்கு பதிவில் தான் மிக அதிகமாக 995 சண்டம் எடுத்திருக்காங்க. எக்கனாமிக்ஸ் பாடத்தில் 40 சண்டமும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்தில் 598 சண்டை எடுத்திருக்காங்க. பிஸ்னஸ் மேத்ஸ் அண்ட் ஸ்டேட்டிக்ஸில் 132 சண்டை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இந்த முழுமையான மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவ எண்ணிக்கை வந்து 12th கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 12th கம்பேர் பண்ணும்போது 11th வந்து ரொம்ப டஃப் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்து அழகாக எக்ஸாமில் ப்ரெசன்ட் பண்ணி சென்டம் எடுத்த அனைத்து மாணவ மாணவிகளுக்குமே நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோப்பாக நல்லா எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வரலண்டா, ரீடோட்டல் அப்ளை பண்ணுங்கள், ரீவல்யூஷன் வந்து போடுங்கள். யாருக்காச்சும் பேப்பர் ஸ்கேன் காப்பி வேணும் அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து டேட் கொடுக்கப்பட்டிருக்கு. வரக்கூடிய 23ஆம் தேதியிலேருந்து உங்கள் ஸ்கூலில் வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த பாடத்தை சென்டம் எடுத்தீங்க அப்படி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான்.